சமயதாரி வந்திருக்கின்ற பொழுது யாருக்கு தெரியுமா? சொன்னதாக தெரியும். தெரியும் யாரு தெரியும்.
கோலன் கையமாய் திரிந்து எந்த நேரமும் பகலில் வீடு தங்காமல் தங்கமே நாகை கிடவது ஆளும் பழமிருந்த போதும் இருக்க எந்த நேரமும் நீ வந்து ஆடுகளை மேய்த்து காட்டுல தான் வாழணும் எந்த வீட்ல பாலும் பழம் இருந்தாலும் பழங்கூழ் நீ உண்ண கிடவது என்று சாபம் கொடுத்து விட்டு சென்று விட்டார் அதனால் நான் பூலோகத்தில் வந்து குருமனை அவதரித்து வீரமலை கொண்ட 1000 ஆட்டுக்கடை மந்தைகளுக்கு சொந்தக்காரன் உங்களுக்கு தேவையானது கேளுங்க இந்த வெறுத்து சாமியானவர் குடும்பத்தில் அமர்ந்து செல்வத்தை தர வேண்டும் என்று காவேரி முண்டி கிராம செல்வல் வாங்கக்கூடிய சுந்தர்ராஜ் என்பவர் வீரமுத்து சாமிக்காக 101 காணிக்கை தந்து விடுவார் வீரமுத்து சாமி அங்க சென்று செல்வத்து பிற்காலத்தில் என் தந்தையானவர் கேட்கின்ற போது எனக்கு சாபம் கொடுத்து கேட்கின்ற போது விளக்க வேண்டும் சொன்ன போது நீ சிறுபிள்ளை மழைமறியாமல் செய்து விட்டாய் தவறை அதனால் நீ வந்து ஆடுகளை மேய்த்து குறுநில மன்னனாக ஒரு சிறப்பாக இருப்பாய் வாழக்கிறது என்று சொல்லி உன்னை தேடி வீரபத்ரி சாமி அவர் வருவார் உனக்கு தேவையான வரங்களை கொடுப்பார் உனக்கு குருவாக இருப்பார் உங்களுக்கு குலதெய்வமாக இருந்து உங்களை கட்டி காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க ஐயா எனக்கு தந்தை சொன்னார் இது வரைக்கும் வரல கடவுளை பார்க்கல யாரும் தெரியல என்ன யாரும் வேற இடம் கிடப்போது குடப்பெல்லாம் தூக்கி குட்டிலாம் தூக்கி போகணும் போலாம் அப்ப போலாம் தோழர்களே Thank you.
Thank you.
Thank you.
Hey!
Ha ha ha!
கரடி வெம்புலி சிங்கம் இதற்கு இந்த அடியார் குலத்திற்கு ஆடுகளுக்கு எந்த ஒரு தீங்கும் யாங்க ஒரு தீங்கும் வராமல் இருக்க வேண்டும். அதுவும் தவிர இப்போ கலியுக காலத்தில் படித்து விட்டு மக்கள் எல்லாம் வேலைக்கு செல்வதற்கு ஜாதி சான்றை வழங்க யாரும் முன் வரவில்லை. அந்த ஜாதி சான்று வழங்குவதற்கும் எங்களுக்கு கூடவே நின்று நீ இந்த ஜாதி சான்றையும் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சத்தியம் செய்தால் உனக்கு தேவையான ஆட்சி எதிர்த்தவே புரிச்சுட்டு காரியமெல்லாம் முடித்து கொடுப்பாய் இதே சமயம் என்று கேட்கிறாய். ஒரு மட்டா கேட்கிறாய், நானும் ஒப்புக்கொண்டேன். அடுத்த வாசிக்காலம் ஆபத்து நேராது காக்கிறேன். இதுவே சத்தியம், இனியாவது தயவு செய்து கே வேண்டும். ஆகையால் நீ கேட்டபடி ஜாதி சான்றிதழ் நீங்களே மின்னின்றது ஆவண செய்து உங்களுக்கு ஜாதி எல்லாரையும் சேர்ந்து கையில் கொடுங்க. தேவர்களே இதை செய்ய கொண்டு போய் என்ன செய்யணுமோ அது செய்துகள்.